அனைவருக்கும் வணக்கம். TNLEA தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் அப்ளிகேஷன் டேட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் லேட்டரல் என்ட்ரி, அதாவது டைரெக்டாக செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த அப்ளிகேஷனை போட ஆரம்பிக்கலாம். அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் சம்டைம் பிஎஸ்சி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம டிப்ளமோவில் என்ன ஒரு இன்ஜினியரிங் எடுத்திருந்தாலும், டிப்ளமோவில் என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும், இன்ஜினியரிங்கில் நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஸ்விட்ச் பண்ணவும் முடியும். அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸ்க்குமே இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது அப்ளிகபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர எல்லா காலேஜஸ்க்குமே இது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கான டேட்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்ததான் டெமோ வீடியோவை ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ ரீசெண்ட் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ ஃபஸ்ட் திங், அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தோம்னா 24ஆம் தேதி நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட் 25. ஸோ 24ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதாவது 24/6/2022 23/7/2022 அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாத காலம் வந்து அப்ளிகேஷன் போடலாம். அட் த சேம் டைம் அப்ளிகேஷன் போட போட நம்மளோட சர்டிஃபிகேட்ஸை அப்லோடு பண்ணலாம். சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்ல போனோம்னா நம்மளோட மார்க் ஷீட்டு, நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸை நம்ம அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட சம்டைம்ஸ் வந்து நம்மளோட 10th மார்க் ஷீட் கேட்பாங்க, 12th இருந்தால் 12th மார்க் ஷீட் கூட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட், நாங்கள்லாம் இப்போ தான் 6th செமஸ்டர் அப்பியர் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி இந்த கவுன்சிலிங்க்கு போக முடியும், நம்மளோட பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ரெஸ்ட் 5 செமஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 செமஸ்டரோட பர்சன்டேஜ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க, 6th செமஸ்டர் எடுத்துக்க மாட்டாங்க. 6th செமஸ்டரோட மார்க் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா டைரெக்டாக டோட்லேருந்து கவுன்சிலிங்க்கு போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 5 செமஸ்டரில் நீங்கள் வச்சிருக்க பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூலை மாதத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதத்தில் எந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க நீ சொல்லலை. அடுத்த ரேங்க் லிஸ்ட் வந்து 6 மாதம் நாங்கள் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஃபைனல் அலாட்மெண்ட்டும் இதுலேயே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மாதத்தோட லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்கும் முடிய போகுது. செப்டம்பர் மாதத்துலேருந்து செகண்ட் இயர் டேரெக்டாக நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், TNLEA. ஸோ இந்த வந்து எல்லோரும் இந்த லிங்க் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இதில் போய் நீங்கள் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இதை பற்றி. ஸோ காலேஜ் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், சாரி டிபார்ட்மெண்ட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், சிஇஜி கேம்பஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக லேட்டரல் என்ட்ரியில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும். இன்னுமே நிறையா வீடியோஸ் உங்களுக்காக நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற வரைக்கும் சைனிங் ஆஃப் USDP. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. டேக் கேர். பாய்.